உண்மையை சொல்லுடா சார். உன் கூட்டாளி எங்கடா? எனக்கு தெரியாது சார். இந்த பாரு, 100வது தடவையா இதைத்தான் சொல்ற, 101வது தடவையா அது உண்மையை சொல்லு சார். எனக்கு தெரியாது சார். யோ, அந்த பிரியாணி அடியா சாப்பிடுறா சார். சாப்பிடுறா. இப்ப யாவது உண்மையை சொல்றா? உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். 103, அந்த ஐஸ்கிரீமை கொடு. சாப்பிடுறா. எனக்கு சார் தூங்க வருது சார். இப்ப விருந்தாடா வச்ச நினைச்ச, உண்மையை சொல்லல, உன்னை தூங்க விட மாட்டேன் சொல்றா. சார் சாப்பிட வச்சு அடிக்கிறீங்களா சார்? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? ஹலோ சார். சரிங்க சார். யோ, அவனை விடுங்க. ஏய், இப்ப போ, உனக்கு என்கவுண்டர் தான். அப்புறம் வச்சுக்கிறேன். ரெக்கமெண்ட், ரெக்கமெண்ட், ரெக்கமெண்ட். இதே வேலையா போச்சு உனக்கு? ஒரு அக்யூஸ்ட குடிச்சு சுதந்திரமா விசாரிக்க முடியுதா? எவனாச்சும் புகுந்து காரியத்தை கெடுத்து சார். குட் மார்னிங் சார். யாரியா நீ? போலீஸ் சார். நான் என்ன பொறுக்கி நான் சொன்ன? ஓ, டியூட்டியில ஜாயின் பண்ண வந்திருக்கியா? ஆமா சார். நேத்தே ஜாயின் பண்ண வேண்டியது. ஆமா சார். கொண்டாட்டி புலி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. ஆமா சார். யோ பரதேசி, ஒரு நாள் லேட்டா வந்துட்டு விளக்கண மாதிரி நிக்கிற, அக்யூஸ்ட் இன்னைக்கு பிடிக்க சொன்ன நாளைக்கு போய் பிடிப்பியா? போய் போய் செல்றியா? போய் இல்லையா? எஸ் சார். ஐஸ்கிரீம் கொடுத்து அடிக்கிறா? சார் 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 சார், விடுங்க சார் சார், என்னை விட்டுருங்க சார். என்னடா பண்ற சார்? என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு என்ன கூட்டு வந்து என்கவுண்டர்ல போட்டுருன்னு சொல்றாரு சார். அதுக்கு பிரேக்கை கழட்டி விட்டேன் சார். போ, போறேன் சார். சார், இந்த பக்கமா போறேன் சார். இந்த பக்கம் போனா காப்பாத்திடுவானே. இந்த அங்க பங்கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு. சரிங்க சார். சீக்கிரமா வாங்க வாங்க வாங்க, எனக்கு தூக்கி விடுங்க. இருங்க சார், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இருங்க இருங்க. வெடி முதல்ல அந்த கோழி அவுத்துட்டு வா. மசாலா அரைக்கிறியா? பாவம், என்னடி பண்ற? சீக்கிரம் அவுத்துட்டு வா.
போச்சா? ஏன் கிட்ட இருந்து தப்பிக்குமா? இத வர பாரு. எங்க நில்லு. இரு உன்னை ஓடுற பாரு. தப்பிச்சிட்டியா? போ, நிக்காத போ. இன்னைக்கு உன புடிச்சு வருத்தாம விட மாட்டேன். சரிமா, நல்லா படிக்கணும். டாடா. குடு. அம்மாக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. பாத்து, உன் பொண்ண பார்க்க வர மாப்பிள்ள கடைசியில உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல போறான். என்னை ஓவர்டேக் பண்ண பெட்ரோல் தான் இருக்கே. கிராஸ் தரடா, ஸ்டார்ட் தைடு. மறுபடி நிற்குதே. சைக்கிள்ல போறவெல்லாம் கோர்ட்டே போன. சாரி டி ஜெனிஃபா. ஏய், எப்பவுமே நீ தான் முன்னாடி வருவ. இன்னைக்கு என்னாச்சு? அது ஒரு சின்ன பிரச்சனை. சரி வா, கோயில் போலாம். ஏய், நான் கோவிலுக்குலாம் வர மாட்டேன்னு தெரியும்ல. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்துடி. இந்தாமா சாமி. சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்தாமா எடுத்துக்க. பிரசாதம் எடுத்துக்கோமா? இருக்கட்டும். ஜெனிஃபா, குங்குமம் வச்சுக்கோ. ஹே, நான் குங்குமம் எல்லாம் வச்சுக்க மாட்டேன்ல. சரி, நான் வச்சுக்கிறேன். ஹே, என்ன நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும்னு அர்ச்சனை பண்ணியா? இல்ல. அப்போ உங்க அம்மாக்காகவா? இல்ல. உனக்காகவா? இல்லடி. பின்ன யாருக்குடி பண்ண? உனக்காக தான். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதுக்காக தான். ஆ சார், படிக்கிட்ட பாருங்க சார். வாங்க, அப்படியே கீழே போலாம் சார். நம்ம ஒரு இடத்தை காமிச்சா அந்த ஆள் ஒரு இடத்தை பார்த்துட்டு இருக்கா? சொல்லுங்க. அந்த சைடு பாப்போம் சார். வாங்க சார். இல்லப்பா சார், நான் ஒரு ஆள், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு சார்?
வீடு தான் சார் பெருசு, வாடகை ரொம்ப கம்மி சார். பூட்டி வச்சிருந்தா தூசி போட்டிருந்தா சார் வீட்டை வாடகைக்கே விடுறாங்க சார். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை வராது சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். அப்படியா? ஆமா சார். வீடு சரி, சாப்பிட்றதுக்கு சார் கொஞ்சம் தூரத்தில் அம்சவள்ளி ஹோட்டல்னு ஒன்று இருக்கு சார். இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற வயசு பசங்கள்லேருந்து வயசான வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாமல் பொட்டாடி தெரியாமல் அங்கே தான் சார் தினமும் சாப்பிட வருவாங்க. என்ன இவ்வளோ சொல்லி யோசிக்கிறானே சார், அம்சவள்ளி ஹோட்டலில் சாப்பாடு அம்சமாக இருக்கு, அம்சாவும் அம்சமாக இருப்பாங்க சார்.